தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கி முதல் தேர்தலிலேயே சரித்திர வெற்றி பெற்றுள்ள முக ஸ்டாலின் அவர்களுக்கு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரும் நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் தனது வாழ்த்துச் செய்தியை வழங்கியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கி முதல் தேர்தலிலேயே சரித்திர வெற்றி பெற்றுள்ள கௌரவ முக ஸ்டாலின் அவர்களுக்கு எமது தமிழ் மக்கள் சார்பாக எனது மனநிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஆறாவது முறையாக தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி உள்ள திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவ ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் தமிழகம் பல்வேறு துறைகளில் மென்மேலும் வளர்ச்சியடையும் என்று இந்தியாவின் முன்னணி மாநிலமாக திகழும் என்றும் உறுதியாக நம்புகின்றேன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழ் பரப்பில் இடம்பெற்ற கொடூரமான இனவழிப்பின் தொடர்ச்சியாக இன்று வரை தமிழர் பிரதேசத்தில் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பாக அது தொடர்கின்றது இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான இனவழிப்பிற்கு எதிராக அழுத்தமான குரல் கௌரவ ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் எனவும் இனவழிப்பிற்கான நீதியையும் தமிழர்களுக்கான உரிமையையும் தருவதற்கு தமிழகத்திலிருந்து வலுவான குரல் ஒலிக்கும் என்று நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் அதேபோல இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பொருளாதாரம் கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் மிகவும் நெருக்கமான உறவினை ஏற்படுத்துவதற்கும் கௌரவ ஸ்டாலின் தலைமையின் கீழ் தமிழக அரசாங்கம் காத்திரமான பல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளோம் இவ்வாறு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரும் நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்